ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் வருடப்பிறப்புக்கு ரொம்ப சுவையாக பாயாசம் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். இதை ஜவ்வரிசியும் பைத்தம்பருப்பையும் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதோடைய அளவு 100 கிராம். பைத்தம்பருப்பை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் வந்து ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசியோட தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. 1/2 கப் மேலே தண்ணி ஊற்றுனிங்கன்னா தண்ணி வந்து மேலே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு ஊற்றுனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜவ்வரிசி தண்ணியை இழுத்து ஊறி வரும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும் ஜவ்வரிசியும். இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பை மட்டும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் தான் நம்ம பைத்தம்பருப்பு அளந்தோம். இதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 3 கப் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். இப்போ கரண்டியோ இல்லை மத்தையோ கொண்டு நல்லா பருப்பை வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து பருப்பை மசிச்சு எடுத்துக்கணும். மசிச்ச பருப்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்தமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிச்சதும் ஊற வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசியை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா ஜவ்வரிசி வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சுருந்த பைத்தம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர வந்து கலரி விட்டுக்கோங்க. பைத்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு முறை கிளறி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இதோடைய அளவு 400 ml. இந்த பாலை நான் முன்னாடியே வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சின பாலை தான் இப்போ இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு சேர கிளறிக்கோங்க. பால் வந்து சேர்த்ததுக்கப்புறம் 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடை வந்து ஒரு மீடியமுக்கு வந்து ஆற விட்டுருங்க. ஏன்னா இப்போ இது கூட வந்து நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லத்தை வந்து சூடோடு சேர்த்திங்கன்னா பால் வந்து நிச்சயமாக திரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்தா பால் தெரியாது. இதுக்கு நான் 2/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். எதில் வந்து பைத்தம்பருப்பு அளந்தோமோ அதிலே 2/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நான் ஆர்கானிக் வெல்லம் சேர்த்ததுனால டேரெக்டாக சேர்த்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வெல்லத்தில் மண் எதனா இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அது ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை திரும்பவும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது இது கூட பொடி செஞ்ச ஏலக்காய் தூளை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு சேர கிளறி விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 10 பாதாம். அது கூடவே வந்து 6 முந்திரி சேர்த்து நல்லா வந்து செவக்குற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே 6 திராட்சை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து நெய்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்ததை பாயசத்தோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருமையான சுவையில் பைத்தம்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் தயாராகிடுச்சு. வரப்போகிற வருடப்பிறப்புக்கு இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாங்காய் சாதம். அறுசுவையில் ஒன்று புளிப்பு. மாங்காயில் புளிப்பு நிறைய இருக்கும். இந்த மாங்காயை வச்சு மாங்காய் சாதம் செஞ்சு நெய்வேத்தியமாக படைத்தா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றதை வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவாமே துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தோல் சீவிட்டு நல்லா துருவிக்கோங்க. இப்போ தாளிப்பு கடாயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு நல்லா பொரியிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொரியும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொட்டி கொழியோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க. பொடியை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு,
கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் உளுந்து, இதோட நேரம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், மூணு வரமிளகாய், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம துருவி வச்சுருந்த மாங்காயையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒரு சேர கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து சாதத்தை நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துருக்கேன். சாதத்தில் நான் உப்பு போடலை. நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மாங்காயில் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொடி செஞ்சு வச்சுருந்த பொடியையும் இதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மாங்காயையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மாங்காய் சாதம் தயாராகிடுச்சு. இதை நைவேத்தியமாக சாமிக்கு படைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பருப்பு போலி. தமிழ் வருடப்பிறப்புக்கு இந்த போலியை நைவேத்தியமாக செஞ்சு படைக்கிறது வழக்கம். அறுசுவையில் ஒன்று இனிப்பு. இனிப்பு வகையை சார்ந்தது தான் இந்த போலி. ரொம்ப மென்மையாக, ரொம்ப சுவையாக எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அந்த நெய்யை நல்லா உருக்கிட்டு அதிலிருந்து ஒரு 4 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மைதாவில் சேர்த்து பிசையும் போது மைதா நல்லா சாஃப்டாக வரும். கூடவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே அடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மைதா நல்லா கையில் ஒட்டுது. அதனால் கூடுதலாக 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நெய் சேர்த்து பிசையும் போது இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா 2-3 முறை பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின இந்த பருப்பை வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த பருப்பு தண்ணியை அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக சாம்பார் வைப்போம். அந்த சாம்பாரில் இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. பிளேட்டில் இருக்கிறது நல்லா சூடு ஆற விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக துர துறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையை அரைக்காதீங்க. அரைக்கிறத ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதை கடாயில் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்புக்கு 1/4 கப் அளவுக்கு பருப்பு போதும். எந்த கப்பில் வந்து பருப்பு இல்லை வெல்லம் போதும். எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அதிலே 1/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் அளந்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த கடாயை அதில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா உருகி வரும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆற விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து வாசத்துக்காக சேர்க்கறது தான். வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு ஒரு கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் சேர்த்துக்கோங்க. பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைன்னா வந்து பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் மேலேயோ இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் மேலேயோ 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஸ்ப்ரெட் பண்ண இடத்துல மைதாவிலேருந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி நெய் வந்து நம்ம அப்ளை பண்ண இடத்துல இந்த மாவு வச்சு உங்கள் கையாலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பருப்பு இருக்குல்ல அதுதான் வந்து பூர்ணம்னு நம்ம சொல்லுவோம். அந்த பூர்ணத்தை உருண்டைகளாக உருட்டி நடுவில் வச்சு இந்த மாவை வச்சு பருப்பு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு, அதாவது அந்த பூர்ணம் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணால் தான் அது நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது பருப்பு வந்து வெளியில் வராது. இன்னொரு கவரை அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் கைகளாலே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பூர்ணம் வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அது மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து பேன் நல்லா சூடானதுக்கப்புறம்
நம்ம செஞ்சு வச்சுருந்ததை அது மேலே சேர்த்துக்கோங்க. கூடவே அது மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இது மைதான்றதுனால நல்லா குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. மறுபக்கமும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து அந்த பக்கத்தையும் வந்து நல்லா 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவக்க வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மாவு எடுத்து அது மேலே வந்து நடுவில் பூர்ணம் வச்சு இந்த மாவை பூர்ணம் வெளியில் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு உங்கள் கைகளாலேயே அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பூர்ணம் வெளியில் வராத அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தவால நெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சதை அது மேலே சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக மிருதுவான பருப்பு பூளி தயாராகிடுச்சு. இதை நெய்வேத்தியமாக செஞ்சு பகவானுக்கு படைக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து மிருதுவாக இருக்குன்ட்டு. இந்த பருப்பு பூளியை இந்த வருடப்பருப்புக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது அறுசுவை உணவு. வருடப்பிறப்புக்கு நம்மளோட வாழ்க்கையில் 6 சுவையும் கலந்துருக்கு அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் இந்த உணவு. இது தெலுங்கு வருடப்பிறப்புக்கு யுகாதி பச்சடின்னு பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்புன்னு 6 சுவையும் கலந்துருக்கு. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியோட அளவு 150 ml. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அந்த திப்பிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வடிகட்டின புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது வந்து புளிப்பு. இது கூட இனிப்புக்கு 4 டேபிள்ஸ்பூன் துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேண்டான்றவங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். துவர்ப்புக்காக பிஞ்சி மாங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கசப்புக்கு வந்து இப்போ வந்து வருடப்பிறப்புனாலே வந்து வேப்ப மரத்தில் நல்லா வேப்பம்பூ பூக்கும். அந்த வேப்பம்பூவை கிள்ளி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூச்சி எதுவும் இல்லாமல் அந்த பூக்கள் சின்ன சின்ன மொட்டுக்கள் எல்லாத்தையுமே வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இந்த 6 சுவையும் நிறைஞ்சது தான் நம்மளோட வாழ்க்கை. அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த 6 சுவை உணவு. இதை நெய்வேத்தியமாக சாமிக்கு படைச்சி நம்மளோட வாழ்க்கையை நல்ல சிறப்பாக இந்த புத்தாண்டில் நம்ம ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.